விராட் கோலி அவுட் பண்ண முடியாம பாத்தீங்கன்னா ஸ்டாருக்கு வந்து பவுன்ஸ் ரேட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அடிபட்ட மாதிரி பால் போட்டிருப்பாருன்னு சொல்லலாம். சரி வாங்க என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த மேட்ச் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா டாஸ் ஒன்னி முடி முதல்ல பேட்டிங் பண்ணாங்க. ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித்தும் டேவிட் வான் இரண்டு பேரும் தான் வந்து 40 ரன் மேலே அடிச்சான்னு சொல்லலாம். மற்ற எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே அடிக்கல. ஏன்னா இந்தியன் பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி குறிப்பாக சூப்பராக போட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜாவும் குல்தீப் யாதவும் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராக போட்டான்னு சொல்லலாம் இந்த ஒரு மேட்ச்சில். ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லா போடுறதுனால தான் வந்து ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்ஸ் தான் அடிக்க முடியலன்னு சொல்லலாம் இந்த ஒரு மேட்ச்சில். ஏன்னா இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா 200 ரன் டார்கெட் கொடுத்தாங்க நம்ம இந்தியா டீமுக்கு. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஈஷான் ரோஹித் சர்மா கிரீஸுக்குள்ள வந்தாங்க. சரி இந்த மேட்ச் வந்து அசால்ட்டாக வின்னிங் பண்ணி கொடுத்துருவாங்க, 200 ரன் தானே, 30 ரூபாவில் கூட அடிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஈஷான் கிஷன் ஃபர்ஸ்ட்லேயே அவுட் ஆகிட்டார். சரி ரோஹித் சர்மாவும் விராட் கோலி ரெண்டு பேர் பார்ட்னர்ஷிப் போட்டு அடிப்பாங்க எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க. ஆனால் ரோஹித் சர்மா பார்த்தா எல்பி அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. சரி ஸ்ரேயஸ் அய்யராஸ் வந்து அடிப்பார்னு பார்த்தா ஸ்ரேயஸ் அய்யர் மாதிரி வந்து கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டார்னு சொல்லலாம். ஏன்னா 2 ரன்னுக்கே வந்து 3 கேள் இருந்துச்சு நம்ம இந்தியா டீமு. சரி இந்த மேட்ச் தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துருந்தோம். ஏன்னா விராட் கோலி கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேட்ச் விட்டாங்க. ஆனால் அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டிங் பண்ணி இந்த ஒரு மேட்ச் வந்து வின்னிங் பண்ணி கொடுத்துருப்பார்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு மேட்ச் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோ ராகுலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வின்னிங் பண்ண முக்கியமாக காரணமாக இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக விராட் கோலி பார்த்தீங்கன்னா தேவையான சமயத்தில் ஷாட் அடித்தோம், மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் வந்து ஸ்ட்ரைக் ஏதிலே போயிட்டு இருந்தார். அவர் 50 ரன்னுக்கு தாண்ட உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம மேக்ஸல் குறிப்பாக ஸ்ட்ரெச்சிங் பண்ண ஆரம்பிச்சார் சொல்ல விராட் கோலி கிட்ட நீங்க வந்து என்ன ஸ்டாக் மட்டும் தான் விளையாடுவீங்களா, நீங்க சிக்ஸ் அடிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் பேசியிருப்பாரு. விராட் கோலி பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்டு கம்மலே இருந்திருப்பாரு. ஸ்டாருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா 40 பவுன்சர் போட்டிருப்பாரு சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தலையிலே அடிபட்டிருக்கோம், உடனே பார்த்தீங்கன்னா பிசியோல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பாங்க. ஏன்னா ஆஸ்திரேலியா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் என்னால் விக்கெட் எடுக்க முடியலன்னா வந்து ஒன்று ஸ்ட்ரெச்சிங் போனாங்க அப்படிலாம் வந்து பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ணுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மேட்ச்சில் வந்து நம்ம விராட் கோலி ஸ்ட்ரெச்சிங் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா வந்து பவுலிங் போது பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாரு சொல்ல விராட் கோலியை. இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா விராட் கோலி அப்பியை சுற்றிட்டு கம்மலே இருந்திருப்பாரு. ஏன்னா விராட் கோலி பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு மனுஷன் எல்லாத்துக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச் செஞ்சுரி மிஸ் பண்ணதான் ரொம்ப கஷ்டமாக இருக்காரு. ஏன்னா அவர் அவுட் ஆகி வெயிலில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகத்தோடு தான் போனார். அவரோட பார்த்தீங்கன்னா செஞ்சு அடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு போனார் சொல்லலாம். ஏன்னா அவர் அவுட் ஆன ஷாட் கூட பார்த்தீங்கன்னா பவுன்சர் பால் தான். ஏன்னா ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து பவுன்சராக தான் போட்டிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிஸ்யூஸ் ஆகுதாங்க. ஃபுல்லாகவே வந்து பவுன்சர் பால் தான் வந்து நம்ம விராட் கோலிக்கு போட்டிருந்தாரு. இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா விராட் கோலி வந்து அதை ரொட்டேட் பண்ணி தான் வளர்ந்துருந்தாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் அற்புதமாக விளாண்டு இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா வின்னிங் பண்ண ஒரு முக்கியமாக காரணமாக இருந்தார் சொல்லலாம். ஏன்னா கே எல் ராகுல் பார்த்தீங்கன்னா 97 ரன் அடிச்சிருப்பாரு. அவரு கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செஞ்சுரி அடிக்கிறது ரொம்ப சோகமாக தான் இருந்திருப்பார் சொல்லலாம். ஏன்னா அவர் 97 ரன் இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா அடிச்சிருப்பார். வந்து 6 போயிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா 4 போயிருந்தா அடுத்த பால் 6 அடிச்சு இந்த மேட்ச் பார்த்தா செஞ்சுரி அடிச்சிருப்பார் முதல் வேர்ல்டு கப் மேட்ச்சில். ஆனால் அவருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வாய்ப்பு போயிருச்சு. இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பவுலர்ஸ் வந்து விராட் கோலி இப்படி பண்ணது வந்து ரொம்பவே சோகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறாங்க, பவுலிங் அட்டாக்கும் பண்ணுறாங்க. இதனால பார்த்தீங்கன்னா இந்தியன் பேட்ஸ்மேன் ரொம்ப கோபமாக இருக்காங்கன்னு சொல்லலாம் ஆஸ்திரேலியா டீம் வேறு. ஏன்னா விராட் கோலி வந்து மிகப்பெரிய பேட்ஸ்மேன் அதுக்கும் தெரியும். அவருக்கு போய் நம்ம ஸ்டாருக்கு வந்து பவுலிங் போட்டு அட்டாக் பண்ணது வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப சோகமாக தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். நம்ம மிஷில் சாருக்கு வந்து நம்ம விராட் கோலி அட்டாக் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களோட கத்தனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க.